தீபாவளி திருநாளில் நல்லெண்ணெயில் குளியல் செய்து இதயத்தில் விளக்கேற்றி பலகாரங்கள் செய்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்வோம். மதுவிலக்கு குறித்து மோட்டார் சைக்கிளில் பிரச்சாரம் செய்ய அனுமதி கேட்டு ராணிப்பேட்டை போலீசில் பாமக மாவட்ட செயலாளர் சரவணன் கடிதம் கொடுத்தார். போலீசார் அனுமதி மறுத்துவிட்டனர். அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து சரவணன் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்தார். மாரத்தான் ஓடுவதற்கும் நடப்பதற்கும் அனுமதி வழங்கும்போது மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கினால் என்ன? ஆளுங்கட்சியினருக்கு மட்டும்தான் போலீசார் அனுமதி வழங்குவீர்களா? யாருக்காக காவல்துறை உள்ளது? பொதுமக்களுக்கா ஆளுங்கட்சியினருக்கா என அரசு வழக்கறிஞரிடம் நீதிபதி சரமாரி கேள்வி கேட்டார். ரெய்டுக்கு வருமான வரித்துறை அமலாக்கத்துறை வந்தால் மத்திய அரசு ஏஜென்சி என குற்றம் சாட்டுகிறீர்கள். தமிழக காவல்துறை யாருடைய ஏஜென்சியாக செயல்படுகிறது எனவும் நீதிபதி கேட்டார். அக்டோபர் மாதத்தில் ராணிப்பேட்டையில் நடத்தப்பட்ட ஊர்வலங்கள் பொதுக்கூட்டங்கள் குறித்த விவரங்களை தாக்கல் செய்யவும் மனுதாரருக்கு உத்தரவிட்டார். ஒருவேளை யாருக்காவது அனுமதி கொடுத்திருப்பது தெரிய வந்தால் அதுபற்றி டிஎஸ்பி நேரில் ஆஜராகி விளக்கம் தர வேண்டும் என கூறிய நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரணையை வரும் 17 தேதிக்கு தள்ளி வைத்தார். கடந்த 4/10/2023 அன்று மருத்துவர் ஐயா மருத்துவர் சென்னையா ஆணைக்கு இணங்க இருசக்கர வாகன பேரணி அனுமதி கோரி மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவரிடம் அணுகிய போது அவர் இருசக்கர வாகன பேரணிக்கு அனுமதி கிடையாது என்ற நான் கொடுத்த புகார் மனுவை படிக்காமல் அனுமதி மறுக்கப்பட்டது என என்னிடம் ஒரு நகலை கொடுத்தார். அதன் வழியாக நான் சென்னை உயர்நீதிமன்றம் நாடி அதன் மூலம் தமிழகத்தின் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழக உருவாக்கும் என இந்த இருசக்கர வாகன பேரணியால் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என கூறிக்கொள்கிறேன்.